அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். யாத்திராம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 தொடங்கி 26 மட்டுமுள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்து தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 15 அதிகாரம் 22 தொடங்கி 26 மட்டும் சத்தமாக தெளிவாக புரிந்து எல்லாரும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. மாரா என்கிற நிகழ்ச்சியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கசப்பை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு வந்த கசப்பை கர்த்தர் ஆச்சரியமாக மாற்றி அவருடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றினார். அல்லேலூயா. இன்று இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு வார்த்தைகளின் ஊடாய் சகல கசப்புகளையும் மாற்றி சந்தோஷத்தையும் மதுரமான ஒரு வாழ்வையும் உங்களுக்கு தருவாராக. இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது 22 வசனம், 3 நாட்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தர பயணம், 3 நாட்களாக குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இல்லாமை இவர்களுக்கு வந்தது. இல்லாமையில் வந்த கசப்பு இந்த மாரா அவர்களுக்கு எப்படி வந்தது? இந்த கசப்பு எப்படி அவர்களுக்கு வந்தது? இல்லாமையினால் கசப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் கூட பல வேளைகளில் சில இல்லாமைகள் இல்லாமைகளை நாம் அனுபவிக்கும் பொழுது கசப்பு வருகிறது, வெறுப்பு வருகிறது. வாழ்க்கையிலே அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது ஒரு கட்டப்பட்ட நிலை. யார் பிள்ளைகளுக்கு எப்படி பதில் சொல்வது? கணவன் யோசிக்கிறார், மனைவி பிள்ளைகளுடைய முகத்தை எப்படி பார்ப்பது? ஆகாரத்துக்கு வழியில்லை, அன்றாட தேவைகள் சந்திக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் சிலருடைய வாழ்வில் காணப்படலாம். இல்லாமைகள். வீடு நிறைவா இருந்தால் அது ஒரு சந்தோஷம். வீட்டில் அதை யோசித்த, அது இல்லை, இது தேவை, அது இல்லை, இப்படி வரும் பொழுது உள்ளங்கள் வாடிப்போம், வேதனை அடைந்து விடும். அது தொடர்ந்தால் கண்டிப்பாக ஒரு கசம் மாறா. இப்படிப்பட்ட அனுபவங்களில் ஒருவேளை என்னை கேட்கிற சிலர் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பொருளாதார நெருக்கடிகளின் நிமித்தம், தாங்க முடியாத கடன் பாரத்தின் நிமித்தம், சிலர் தர வேண்டியதையும் தராமல் பிடித்து வைத்திருக்கிறதுனாலே, அப்படிப்பட்ட சிக்கல்கள் நிமித்தம் இப்படி அன்றாட தேவைகளுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்.
வேலைக்கு போனா வேலை கிடைக்கிறது இல்லை. ஒரு நாள் ஆச்சு சமாளிக்கலாம், ரெண்டு நாள் சமாளிக்கலாம், தொடர்ந்தால் என்ன செய்வது? இப்படிப்பட்ட நிலைமைகள் பலருக்கும் காணப்படுகிறது. வெளியே சொல்லாமல் வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி சொல்லும் பொழுது இருக்கிற சந்தோஷம் போய்விடுகிறது. வாழ்க்கையிலே வேதனைகள், உள்ளத்திலே ஒருவித கசப்பு. இன்றைக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் மூன்று நாட்கள் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள், எகிப்தில் தொடர்ச்சியாய் 10 அற்புதங்களை கண்டு அந்த அற்புதங்களிலே எகிப்தியருக்கு தண்டனையும் இவர்களுக்கு பூரண பாதுகாவலும், அப்படிப்பட்ட அதிசயத்தின் வழி நடந்து வந்தவர்கள். செங்கடலே இரண்டாய் பிளந்து ஊடாக இந்த பெருங்கூட்டம் ஜனம் நடந்து வந்தார்கள். தங்களுக்கு முன்னே கண் காணத்தக்கதாய் மேகஸ்தம்பத்தில் கர்த்தர் நிற்கிறார், இரவு அக்னி ஸ்தம்பத்தில் இருக்கிறார். இவ்வளவும் இருந்தும் மூன்று நாட்கள் குடிக்க தண்ணீர் இல்லாத பரிதாபம். கர்த்தர் இல்லையா? கர்த்தர் இருந்தார். அற்புதங்கள் நடக்கவில்லையா? எத்தனை அற்புதங்களை இப்பொழுதுதான் பார்த்து கொண்டு வருகிறார்கள். விடுதலை வந்ததா? 430 வருஷ அடிமைத்தனத்துக்கு விடுதலை வந்தது. இதெல்லாம் இருந்த பிறகும் மூன்று நாட்கள் குடிக்க தண்ணீர் இல்லாத நிலை என்று சொன்னால் எப்படி? நாமும் அது போலதான். ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அற்புதங்களை கண்டோமா? வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அதனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம், இந்த நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். நான் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்னை தொடுகிறார். இருக்கு. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இல்லாமை தொடர்கிறது. மூன்று நாட்கள் தண்ணீரே இல்லாத சங்கடம். அப்போ வந்த ஒரு கசப், வாழ்க்கையின் கசப். எல்லாம் இருக்கிறது, நான் விசுவாசிதான், நான் தேவ பிள்ளைதான், ஆனால் எனக்கு இந்த விஷயத்திலே ஒரு கசப். தண்ணீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிப்படை காரியம், வாழ்வாதாரம். தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? தண்ணீர். அது மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கிறது, மிக அத்தியந்த விஷயங்கள். இது நடக்கணும். அது இல்லாத பொழுது வேதனை. ஒரு விவாகத்துக்காய் பார்த்து கொண்டிருந்தால் விவாகம் நடக்கணுமே, வயது போய்கொண்டு இருக்கிறதே. அப்புறம் வாழ்க்கையில கசப்புகள், மாறா கசப்பான வாழ்க்கை. இல்லையே, நடக்கவில்லையே. விவாகம் நடந்தது, ஒரு பிள்ளையாவது ஆண்டவர் தரக்கூடாதா? ஒரு பிள்ளையாவது இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே. ஒரு வருஷம் பார்த்தாச்சு, அடுத்த வருஷம் பார்த்தாச்சு. கசப்பு. வாழ்க்கையெல்லாம் மாறாவை போல இருக்கிற சில சூழ்நிலைகள் வரும் பொழுது மிகுந்த கசப்பும் மிகுந்த வேதனையும் உண்டாகிறது. இப்படி பல காரியங்கள், வேலை வாய்ப்பு. படித்தேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படித்தேன், ஒரு வேலை கிடைக்காதா? வேலைக்காக எத்தனை ஆபீஸ் ஏறி இறங்கியாச்சு, எத்தனை இன்டர்வியூ பண்ணியாச்சு, எத்தனை அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஒண்ணு கிடைக்காதா? கசப்பு. இப்படி மூன்று நாட்கள் இஸ்ரவேலர்கள் மிகுந்த வேதனை அனுபவித்தார்கள். தாகம், தண்ணீர் இல்லை, அப்படிப்பட்ட பரிதாப நிலை. இன்றைக்கு ஒருவேளை இதில் எந்த ஒரு கட்டத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். அந்த மாறாவை அன்று அவர்களுக்கு மாற்றி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மாறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், 23 வசனத்திலே அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது, அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இப்ப ரெண்டாவது என்ன பிரச்சனை? தவறானது கிடைத்ததனால் வந்த கசப். மூன்று நாட்கள் இல்லாமையினால் கசப்பு. அடுத்தது கிடைத்தது ராங் ஐட்டம் கிடைத்திருக்கிற. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? இது வாயில வைக்க முடியாத அளவுக்குள்ள தண்ணி. அவ்வளவு கசப்பான தண்ணியை எப்படி குடிக்க முடியும்? எப்படி தாகம் தீரும்? நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறொன்று.
இப்படிப்பட்டதனாலே சிலருடைய வாழ்க்கையிலே ரொம்ப கசப். காத்திருந்தேன், ஜெபித்தேன், விரும்பினேன், கடைசியில வந்தது அது வரக்கூடாதது வந்துருச்சே, நடந்தது நடக்கக்கூடாதது நடந்துருச்சே, கிடைத்தது ஆனால் இது அல்ல, இது இல்லையே நான் எதிர்பார்த்து. தலைகீழா இருக்கிறதே, வேதனையா இருக்கிறதே. அப்ப மூன்று நாள் இல்லாத வேதனை இப்பொழுது கிடைத்ததுன்னு நினைச்சா கிடைச்சது தவறான ஐட்டம். இப்படி சிலர் வேதனைக்குள் இருப்பது உண்டு. உங்க வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்த்தேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், வந்தது ஆனா இது அல்ல, இது அல்ல. ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து விட்டது. இந்த ஏமாற்றத்தினாலே மிகுந்த கஷ்டத்துக்குள் சிலர் இருந்து கொண்டிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில வேண்டுமென்றே சிலர் ஏமாற்றுகிறார்கள். இதை தருவேன் சொல்லி என்னொன்ன செய்வார்கள் இல்லையா? லாபானை பாருங்கள், ராகைலை தருவேன் சொல்லி ராத்திரியோடு ராத்திரியா யார கொண்டு விட்டுட்டான்? லேயாளை கொண்டு விட்டுட்டான். என்ன பெரிய ஏமாற்றம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இது வந்து உள்ளதிலே பெரிய ஏமாற்றம். வாழ்க்கை, இவன் விரும்பினது ஒன்னு, இவனுக்கு கிடைச்சது இன்னொன்னு. சிலருக்கு அப்படி இருக்கும் வாழ்க்கையில. ரொம்ப கனவு கட்டி வச்சிருப்பார்கள், எல்லார்ட்டையும் சொல்லுவார்கள், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். கடைசியில் அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கசப், ரொம்ப வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சங்கடம்! என்னுடைய சின்ன வயதுல ஒரு விவாகம் நடந்தது. ஒரு ஒரு உறவினர், தூரத்து உறவினர், அவர் வந்து விவாகம் பண்ணிக்கிட்டு கல்யாணம், அவர் ஃபாரின்ல இருந்து வந்தார், கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலம் நான் உங்க உறவினர் வீட்டில் நிக்க, அங்க ஓடி வரார் மாப்பிள்ள. அன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஒரு இதுல டக்குன்னு ஓடி வரார். வந்துட்டு அந்த அம்மாவிடத்துல, அந்த வீட்டு அம்மாவிடத்துல பேசின பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. சின்ன வயசுல அது ஒரு முதல் ஒரு புது அனுபவமா இருந்து அழுறார். உங்க நெஞ்சில முட்டி நான் செத்துருவேன் அப்படிங்கிறார். என்ன விஷயம்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, சாயங்காலம் தான் ஆச்சுது. காலையில கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, சாயங்காலம் தான் ஆச்சுது. பொண்ணை பிடிக்கல, பொண்ணு அழகில்லை, உங்களெல்லாம் நம்பியில்ல நான் இப்படி பண்ணேன். ரொம்ப சங்கடம். பல வருஷங்களுக்கு முன்னால உள்ளது. அப்ப பாருங்க, ஆனா இன்னைக்கும் அவர்கள் நல்லா இருக்கிறார்கள். இன்னைக்கு பேரன் பேர்த்தி எடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லாத்தான் ஒன்னாத்தான் வாழ்றாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு பயங்கர கசப்பு, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு கசப்பு. பயங்கரமான கசப்பு இல்லையா இது வாழ்க்கையில? நினைத்தது ஒன்று, கிடைத்தது வேறொன்று. இப்படி பல விஷயம் இருக்கும். பிள்ளைகள் படிக்க ஆசைப்படுகிறார்கள், அந்த காலேஜ்ல இடம் கிடைக்கணும், எப்படியாவது இந்த இதுல வந்துடணும்னு சொன்னா வேற எங்கேயாவது போயிடுது. ரொம்ப கசப்பு. படிக்க ஆசைதான், ஆனா அந்த காலேஜ் இவங்க விரும்பாதது. வேலை வாய்ப்புகள் அப்படி இருக்கிறது, விரும்பாத இடங்கள்ல கிடைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட வேதனைகள், அதனால் வந்த கசப்புகளை சிலர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு இடத்திலே ஒரு சொத்தை விரும்பி இருப்பார்கள், நல்ல வாய்ப்பாய் வரும், கடைசியில போயிடும், வேற ஆள் வாங்கிடுவார், இவங்களுக்கு வேற இடத்துல கிடைக்கும். சொத்து கிடைத்தது சந்தோஷம், ஆனா நினைச்ச இடத்துல கிடைக்கல, விரும்பாத ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு நன்மை வந்தும் கூட அது ஒரு முழு சந்தோஷத்தை கொடுக்காம ஒரு வித்தியாசமான ஒரு கசப். இப்படியும் சிலருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்க உங்க கல்யாண விஷயத்துல சில கசப்புகளை வச்சுட்டு இருக்கிறீங்களா? வீடு கட்டின விஷயத்துல கசப்புகளை வச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில எந்த விஷயத்துல சில கசப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற வழி இல்லாம நான் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு அந்த சூழ்நிலை கொஞ்ச நேரம் தான் நீடித்தது. குடிக்கிறாங்க, கசப்பா இருக்கு, ஆனா அந்த கசப்பு நீடிக்கவில்லை. அந்த கசப்பையும் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்துச்சு, அதனால ஆண்டவர் வேற தண்ணீரை கொடுக்கல, அதே கசந்த தண்ணீரை
இனிமையான தண்ணீராக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க யோசித்து பாருங்க. கல்யாணம் ஆயிட்டு எனக்கு பிடிக்காத ஆளு வந்துட்டேன்னு சொல்லி சங்கடப்பட்டாருன்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன், அவரு கூட நான் ஆளை மாற்றி கொடுத்தாரா? அப்படி செய்யல. அதே தண்ணீர் தான், தன்மையை மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். மனுஷன் எதிர்பார்க்கிறது உடனே வேற வேற, இது இல்ல அங்க இந்த வேலையை விட்டு ஓடிடணும், அந்த காலேஜுக்கு நீ போவே மாட்டேன், இந்த வீட்டுல நான் வரமாட்டேன், அதை வாடகை குட்டுருங்க, இப்படியெல்லாம் மனுஷன் இன்னொரு மாற்று காரியத்தை தான் பாக்குறான், அது சந்தோஷப்படுத்தும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் செய்த கிரியை அவர் வேற தண்ணியை கொண்டு வரல, அல்லது இவங்களை வேற ஒரு இடத்துக்கு நடத்தல, அதே கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிதான். ஆண்டவர் தந்தது கொண்டு வந்திருக்கிறார், மூணு நாட்கள் கழித்து தண்ணீர் உள்ள இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா தண்ணீர்ல பிரச்சனை, அந்த பிரச்சனையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால யாராவது ஃபேமிலி லைஃப்ல கசப்போட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு மாற்று சிந்தனைகள் வேற்று சிந்தனைகளை விட்டுவிட்டு இந்த மாறாவைத்தான் கர்த்தர் மதுரமாக்கி தருவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த மாறாவைத்தான் கர்த்தர் மதுரமாக்கி தருவார். எந்த காரியமானாலும் சரி, கிடைத்தது ஆனா எனக்கு பிடிக்கல, எனக்கு இது கொஞ்சமே இஷ்டம் இல்லை, எனக்கு இதுல சந்தோஷம் இல்லை, ஏன் இப்படி நடந்தது அப்படி திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க, கசப்பினால் நிரப்பப்படுறீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், இதே பொருளை உங்களுக்கு சந்தோஷமானதாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதே இடத்தை உங்களுக்கு சமாதானம் உள்ள தாபரமாய் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். சிலவேளை நம்ம அப்படிதான், இந்த இதே வேண்டாம் இன்னொன்னு வேணும் அப்படிதான் நினைப்போம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் தந்ததையே ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதையே சந்தோஷமாய் மாற்றி தர இந்த கர்த்தரால் முடியும். ஆமென். உங்க அந்த கண்ணோட்டத்தை மாற்றுங்க, உங்க கண்ணோட்டத்தை மாற்றுங்க. இது முடியவே முடியாதுன்னு சொல்றீங்களே, அதே இடத்துல உங்களை சந்தோஷமாய் காரியம் செய்ய கர்த்தர் வைப்பார். ஆமென். இந்த இடம் எனக்கு ஒன்றுமே நீ நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற இடத்துல கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு மேல கண்களை வையுங்க, விசுவாசியுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எதை பற்றி ஒரு கசப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது? உங்க வாழ்க்கையின் எல்லையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல சில கசப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்ற பக்கங்கள்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. ஆனாலும் இந்த விஷயம் நினைக்கும் பொழுதெல்லாம் வேதனை, கசப்பு. அந்த கசப்பை கர்த்தர், அதே கசப்பை மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியம். சிலவேளை அந்த நபருடைய தன்மையை மாற்றலாம், அந்த இடத்திலே உள்ள சூழ்நிலைகளை மாற்றலாம். எப்படியும் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. சில இடத்துல என்ன செஞ்சிருவார்னா நம்ம உள்ளத்தை மாத்திடுவார். ஆமென். அது அப்படிதான் இருக்கும், அது மாறாது. ஆனா நம்ம உள்ளம் அழகா மாறிடும், அப்புறம் நம்ம நல்ல சந்தோஷமா இருப்போம். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் ஆரம்பத்துல, இவன் நல்லா தானே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியும். அது எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு நான் எதிர்பாராதது விரும்பாதது வந்திருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு என்று கர்த்தர் தருகிறார், எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாறாவை உங்க வாழ்விலே கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக 24 வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். முறுமுறுப்பின் கசப்பு, முறுமுறுப்பின் அனுபவம், இது ஒரு மாறா.
இது நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. சூழ்நிலை நமக்கு பிரியமில்லாததாய் நமக்கு கஷ்டமானதாய் மாறும் பொழுது இந்த உள்ளம் ஒருவேளை ஓ கர்த்தர் என்னை எவ்வளவோ நல்ல பாதையில நடத்தி இருக்கிறார், கொஞ்சம் முன்னாடி தான் செங்கடலுக்குள்ள நடத்தி கொண்டு வந்தார், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எகிப்துல 10 அற்புதங்களை நாங்கள் கண்ணால கண்டோம், 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்தார், இப்பொழுது 2 நாள் 3 நாள் தண்ணீர் இல்லை, பரவாயில்ல கர்த்தர் நல்லவர், அப்படி சில உள்ளங்கள் சொல்லும். அது விசுவாசிக்கிற உள்ளங்கள், அது நன்றி அறிதல் உள்ள உள்ளங்கள் இல்லையா? அதே வேளையில சில உள்ளங்கள் என்ன செய்யும், இதை மட்டும்தான் யோசிக்கும். அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வந்ததை மறந்துருவாங்க, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த செங்கடலுக்குள்ள நடந்து வந்ததை மறந்துருவாங்க, அந்த எகிப்தின் அற்புதங்களை மறந்து விடுவார்கள். அதுதான் இந்த கூட்டம் இஸ்ரவேலருடைய மனநிலை. அவங்க உடனே முறுமுறுப்பு, என்ன என்னத்தை குடிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை குடிப்போம். இதுதான் இவங்க காலமெல்லாம் அவங்களை விட்டு மாறவே இல்லை. ஒரு சின்ன குறை வந்தால் உடனே அவர்கள் தெரிந்து கொள்வது முறுமுறுப்பு. முறுமுறுப்பு குறை சொல்லுதல், கொஞ்சம் கூட மிஞ்சி போய் மோசையை கல்லெறிதல், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இதுதான் இவர்களை அழித்த ஒரு ஒரு முக்கியமான விஷயம். நம்மை விட இவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்கள் தான் பார்த்தாங்க, அதுக்கு மேல கர்த்தர் பார்க்கிற அளவுல கூட நின்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் முறுமுறுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, இவங்க முறுமுறுக்க கூடாது. ஆனா அவர்கள் தான் அடிக்க ஒரு தடவை முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு எங்க உள்ளது, அங்க உள்ளதல்ல, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை வைத்தல்ல முறுமுறுக்கிறது, நம்ம இருதயத்தின் அந்த நம்ம மனநிலை அப்படிப்பட்டதா இருக்கிறதுனாலதான் எது குறைஞ்சாலும் முறுமுறுப்பு வந்துடும், எது நமக்கு நினைச்சது கொஞ்சம் மாறி போனாலும் முறுமுறுப்பு வந்துடும், எது இல்லாம போனாலும் முறுமுறுப்பு வந்துடும். இது நமது இருதயத்தின் நிலை. இந்த முறுமுறுப்பு யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ அவங்க வாழ்வில கசப்பு மாறவே மாறாது. அவங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் நன்மையை கொடுத்தாலும் ஒரு காரியம் இல்லைன்னா அவங்க பழையபடி முறுமுறுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க, அவங்க இருதயம் கசப்பாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும், வாழ்க்கையே கசப்பு தான். இப்படி சிலருக்கு ஒரு கட்டு இருக்கிறது, கட்டு, கசப்பின் கட்டு, முறுமுறுக்கிற கட்டு, குறை சொல்லுகிற கட்டு, வித்தியாசமான பல கிரியைகளையும் சில பேச்சுகளையும் பண்ணிவிடுகிற கட்டு. அதோட அடிப்படை உள்ளத்துல கசப்பு, எதுக்கெடுத்தாலும் கசப்பு, எதுக்கெடுத்தாலும் கசப்பு, எதுக்கெடுத்தாலும் பிடிக்காது. மார்த்தாள் ஓரளவு இந்த ரகம்தான். மரியாள் வேலை செய்யலைன்னு அவளுக்கு உடனே கோபம் வரும், கவலை வரும், கசப்பு வந்துடும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு கசப்புகள் நிறைய வந்துடும். இப்படி உங்க இருதயத்தில் அப்படி இருக்கா, நீங்கள் உங்களை சோதித்து அறிய வேண்டும். சோதித்தறி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் சொல்லுங்க, நாம் நியாயம் தீர்க்கப்படும். அவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம எல்லாம் என்ன பண்ணிடணுமா, நிதானித்து அறிந்துடணுமா, நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடணும், இது சரியா தப்பா, நான் எந்த காரியத்துல கரெக்டா இருக்கேன், எந்த காரியத்துல தவறா இருக்கிறேன். அவர் நியாய தீர்ப்பு தர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா சரிப்படுத்திடலாம், அது நமக்கு நன்மை. அல்லேலூயா. உங்க இருதயத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலை வந்தவொடனே என்ன சிந்திக்கிறோம், எப்படி அந்த உணர்ச்சி நமக்குள்ள இருக்கிறது. ஒரு சின்ன காரியம் நடக்கல, உடனே ஒரு கொந்தளிப்பு, உடனே ஒரு ஆத்திரம், உடனே ஒரு தேவையில்லாத பேச்சு, இதுதான் வந்து கொண்டிருக்குன்னா மனநிலை வந்து தப்பு, மனநிலை தான் தப்பு, அங்கதான் திருத்தம் உண்டாகணும், அது கசப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. சிறு பிள்ளையிலிருந்தே கவனிங்க, அந்த பிள்ளையுடைய அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கு அதுக்கு பிடிக்காதது நடந்தா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அங்கிருந்தே கரெக்ட் பண்ணி வந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது உடனுக்குடன் புத்தி சொல்லி கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது தப்பு. இல்லைன்னா நாளைக்கு புருஷன் மனைவியா வாழும் பொழுது அங்க அநேக பிரச்சனைகள் உண்டாகும், அதுக்கப்புறம் யார் போய் திருத்துறது. அதனால கவனிக்கணும், பெரியவர்களும் அப்படித்தான், யோசிக்க வேண்டும். பிரச்சனை ஒன்று வந்தது உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனை பெருசாக்குறது யாருன்னா இந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வீட்டுல ஒரு பிள்ளையா இருக்கலாம்,
ஒரு ஆள் இருந்தாலும் போதும், இந்த முறுமுறுப்பு அங்க வீட்டுல வந்துட்டுன்னா எல்லாருக்கும் அது கலக்கத்தையும் கசப்பையும் கட்டாயம் உண்டாகும். ஏன்னா அந்த ஒரு ஆள் பேசுகிற வார்த்தை, ஒரு ஆள் நடந்து கொள்ளுகிற முறையே எல்லாரையும் கலங்க பண்ணிடும். இந்த ஆள் நம்மளா இருக்கக்கூடாது. நம்முடைய மனநிலை கசப்பு நிறைந்த ஒரு மனநிலையாக மாறக்கூடாது. முறுமுறுப்பு என்றாலே வாழ்க்கை கசப்பு தான். அல்லேலூயா. முறுமுறுப்புக்கு எதிர்ப்பதான் என்ன? முறுமுறுப்புக்கு எதிர்ப்பதான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. துதி சொல்லுங்க, சொல்லுங்க சத்தம்மா. இன்னும் இருக்கா? துதியா குதியா? கர்த்தருக்கு சோதரம். துதிக்கணும், துதிக்கப்படாது, நல்லா துதிக்கணும். எந்த சூழ்நிலை மாறினாலும் முறுமுறுப்பு வரக்கூடாது. என்ன வரணும் வாயில இருந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சோதரம். துதி வந்துருச்சுன்னா அந்த கசப்பு மகிழ்ச்சியாய் மாறும். அல்லேலூயா. அதான் முக்கியம், துதிக்க பழகணும். அது மெயினா இல்லாமை விஷயங்களிலே நம்ம நினைச்சது தவ மாறா நடக்கிற காரியங்களில் எல்லாம் உடனே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர், அவர் சூழ்நிலையை மாத்தி தர வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வீட்டுல கசப்பு இருக்காது. அல்லேலூயா. கசப்பு மாறணும், கர்த்தர் மாற்றுவார். சரி, இந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு வந்து போச்சு, இது இன்னைக்கு நேத்துக்கு இல்லை, எனக்கு பல வருஷமா இருக்கு, நான் என்னதான் பாடம் படிச்சு அறிவில் வச்சிருந்தாலும் அந்த சூழ்நிலை வரும்பொழுது உடனே ஒரு முறுமுறுப்பு தான் வந்துடுது. உடனே ஒரு வித்தியாசமான ஆத்திரமான பேச்சுகள், ஏதோ ஒரு செயல், வெறுத்த பேச்சு, அடுத்த ஆளை காயப்படுத்துற பேச்சு டக்குன்னு வந்துடுது. அப்படின்னா நீங்க அந்த மாறாமான அந்த மனநிலையை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. மனதை மாற்றுகிறவர் கர்த்தர். நம்முடைய தன்மைகளை, உள்ளத்தின் தன்மைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் கர்த்தர். ஆனா கொண்டு வரணும். நீங்க இனி ஜெபம் பண்ணும் போது அந்த மேட்டருக்காக அடிக்கடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்கிறது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நிதானித்து அறிந்து விட்டோம், இனி அதை சரிப்படுத்தணும். நம்மளால சரிப்படுத்த முடியாது, ஆனா அதை அடிக்கடி, அது சரியாகும் வரைக்கும், அதிலே ஒரு வெற்றி காணும் வரைக்கும் உங்க ஜெபத்துல டெய்லி அதை வைக்கணும். ஆண்டவரே, இந்த முறுமுறுப்பை என்னை விட்டு மாற்றும். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாயை மட்டுமல்ல உள்ளத்தையும் எனக்கு தார். சிலர் பாடம் படிச்சதுனால உள்ளத்துல வெறுப்பை வச்சுட்டும் வெளியே ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அது மாய்மால. அப்படி வேண்டாம். ஆண்டவரே, முறுமுறுக்காத உள்ளம், முறுமுறுக்காத உதடு எனக்கு தாரும்னு சொல்லி நீங்க டெய்லி முக்கியமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல மாற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் நமக்கு வழி. கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறத கர்த்தரிடத்துல கொண்டு போய் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கிடைக்கிறவரை கேட்கணும், அப்பதான் சுபாவ மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. பட்டியல் போட்டு வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கொஞ்ச நாள் போகும் பொழுது நீங்களே உங்களில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக 25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 25-26 வசனங்களில் படிக்கும் பொழுது அங்கே அந்த தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்து விட்டு கர்த்தர் சொன்னார். 26 வசனத்திலே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்போ இப்ப நான்காவது இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகிற பாடம் என்னவென்றால், வியாதியின் கசப்பு மாறா, வியாதியின் கசப்பு மாறா. தண்ணீர், கசந்த தண்ணீரை மதுரமா மாத்திட்டு உடனே அவர் என்ன நியமத்தை கொடுத்தாரு? வியாதியை குணமாக்குற விஷயங்களை குறித்து பேசினார். பேசிட்டு சொன்னாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இங்கே மாறாவிலே தண்ணீர் கசப்பு, ஆனா அதை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வியாதி என்கிற கசப்பு வரும் பொழுதும் நீ என்னை நோக்கி பார், நான் உனக்கு பரிகாரியாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி என்கிற கசப்பு. இன்றைக்கு நம்முடைய சரீரம் இந்த பூமியின் கூடாரம், பூமியிலே வாழ்கிறதற்காய் தேவனால் தரப்பட்டது. ஆனால் அது சுகமாக இருக்க வேண்டும், அது பலனுள்ளதாக இருக்க வேண்டும்,
அப்பதானே அது ஒரு சந்தோஷம். சரீரம் பலவீனம் அடைந்து போய்விட்டது என்றால் மனசும் வாடி போகிறது. போக போக இன்னும் பலவீனம் நீடித்தால் அந்த மனசு ரொம்ப தொய்ந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயோதிபத்துல பலவீனம் வரும், அது வேற விஷயம். அதை கூட சிலர் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ள முடியல. மனசும் சரீரமும் புரிந்து கொள்ள மாட்டேங்குது. ஆனா பாதி வயசுலே நல்லா ஓடி சாடி செய்ய வேண்டிய வயசுலே பலவீனம் சொன்னா கசப்புகள், வேதனைகள், சில வியாதிகள் வந்து விடுகிறது. அந்த வியாதி வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையெல்லாம் கசப்பாக மாறுகிறது, கசப்பாக மாறு. ரொம்ப சங்கடம். வியாதிகளுடைய நிலைமை என்று சொல்லுவது மிகவும் சங்கடமான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தாயாருக்கு கேன்சர் நோய் திடீரென்று கண்டறியப்பட்டது. அன்னையிலிருந்து வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது, வீட்டில் சந்தோஷமே கிடையாது. என்னதான் நடக்கட்டும், ஆனா ஒருவர் நோயாளியா இருக்கும் போது என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இதுதான் அநேக வீடுகளில் இன்றைக்குள்ள நிலைமை. ஏதோ ஒரு நோய் வந்துவிட்டது, இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துவிடும். அந்த வீட்டில் ஒரு விருந்து கூட நடக்கலாம், நல்ல நிகழ்ச்சிகள் கூட நடக்கலாம், ஆனா ஒரு பக்கம் வேதனையும் கசப்பும் தான் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சொல்லுவார்கள் அவளுடைய சில அனுபவங்களை, நமக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை, ஆனா அவங்க அந்த வழி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு ஒரு வியாதி பாதித்திருக்கிறது, அந்த வியாதியோடு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்வது எப்படி? நம்ம பார்வையும் அவங்க பார்வையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என்னுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, இது பொல்லாத நோய், இது மரணத்துக்கு ஏதுவான நோய். அப்ப அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு சந்தோஷ காரியத்துல போனாலும் இங்க ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனை நாள், நம்ம எத்தனை நாள்? சில அனுபவங்கள் சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அனுபவங்கள். அப்படிப்பட்ட கசப்புகளுக்குள் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா நல்ல ஆளுகை செய்து சந்தோஷமா இருந்து கொண்டிருந்தார், திடீர்னு வியாதி கண்டு படுத்தார். அப்பமே ஒரு வேதனை தான், கசப்பு தான், வியாதி. அதுக்கிடையில வார்த்தை எப்படி வருகிறது? எசேக்கியா உனக்கு நாள் முடிந்தது, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அவரால் அதை தாங்கவே முடியல. வியாதியின் கசப்பு ஒரு பக்கம், இப்ப மரணத்தின் கசப்பும் வந்து விட்டது, என்ன செய்வது? ஆனால் அந்த இசைக்கு அவர் நல்ல காரியத்தை செஞ்சாரு. உடனே மனுஷரை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி சுவர் புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி புலம்பி புலம்பி அழுதார். அல்லேலூயா. புலம்பி புலம்பி அழுதார். அந்த சொன்ன தீர்க்க தரிசி வீட்டுக்கு போகல, கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வெளிப்பட்டது. அந்த தீர்க்க தரிசி திரும்ப வந்தார். உனக்கு உன் ஆயுள் நாட்களோடு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கசப்பு மாறிட்டு, கசப்பு மாறிட்டு, வியாதி கசப்பு மாறிட்டு, மரண கசப்பு மாறிட்டு. அல்லேலூயா. எப்படி? அவர் மனுஷனை பாராதபடி, மனுஷருடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு குழப்பாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்தார். புலம்பி புலம்பி அழுது ஜோம் பண்ணார். என்னெல்லாம் புலம்பினாரோ தெரியல, கொஞ்சம் எழுதி வச்சிருக்கு பைபிள்ல. அப்படித்தான் புலம்பி ஜெபிக்கணும். நம்ம வேதனைகள், நம்முடைய சிந்தனைகள், மனுஷர் சொன்ன வார்த்தைகள், அதனால் உண்டான கலக்கங்கள், பயங்கள், எதையுமே உள்ளத்துக்குள்ள வைக்காம ஆண்டோட்ட சொல்லி 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 நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு அற்புதம் நடக்கும். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒருவேளை கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். பயம் நமக்கு நன்மை செய்யாது. பயப்படக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அங்க இன்னாருக்கு இப்படி ஆகி போச்சு, அங்க இன்னாருக்கு இப்படி ஆகி போச்சு, உடனே எனக்கும் அப்படிதான் ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த வேதனையும் பயத்தையும் அந்த வியாதியின் கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. இன்றைக்கு இசைக்காவ போல ஒரு ஜபத்தை தொடங்குங்கள். சும்மா மனுஷன்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. மனுஷன் சொல்றது கலக்கமா தான் இருக்கு, பயமா தான் இருக்கு. ஆண்டவர்ட்ட பேசுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லுங்க மனதுல இருந்து. நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு குணமாக்குகிறார். எத்தனையோ சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடைகிறார்கள்,
பாதிக்கப்பட்டவர்கள் நடுவிலே போய் பணி செய்தாலும் அது தங்களை தொடாமலும் கர்த்தர் காக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியும், அது நம்மை அணுகாமல் காக்கவும் முடியும். வந்தாலும் அக்கினி சூளைக்குள்ளே அந்த அக்கினியின் மனம் வீசாமல் வெளியே கொண்டு வரவும் இயேசுவால் முடியும். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியின் கசப்பை உன்னை விட்டு மாற்றுவேன். ஆமே. மாறாவின் கசப்பை எப்படி உன்னை விட்டு மாற்றினேனோ இஸ்ரவேலே, அதே போல வியாதியின் கசப்பை உன்னை விட்டு மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு பரிகாரி. ஆமென். கர்த்தர் எனக்கு பரிகாரி, கர்த்தர் எனக்கு பரிகாரி. அவர் தான் என்னை உண்டாக்கினவர். இந்த சரீரத்தினுடைய கிரியேட்டர், எஜமான், மாஸ்டரே அவர் தான். அது மட்டும் இல்ல, என் சரீரத்தில் சுகத்தை தரும்படி இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் காயங்களையும் தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டாரு, சிலுவையில் தொங்கினார், அந்த தழும்புகளால் எனக்கு சுகம் தருகிறார். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார், வல்லமை அனுப்பி குணமாக்குகிறார், அவர் தொட்டு சுகமாக்குகிறார், அவர் விசுவாசத்தை கனம் பண்ணி சுகம் தருகிறார், அவர் ஜபத்தை கேட்டு சுகம் தருகிறார், எத்தனை வழிகளிலே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னொருவர் நமக்காய் ஜபிக்கும் பொழுது அற்புதம் செய்கிறார், ஊழியக்காரர் ஜபிக்கும் பொழுது அற்புதம் செய்கிறார், எத்தனை உபவாசித்து ஜபிக்கும் பொழுது அதிசயங்களை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு வழிகள் இருக்குது, எங்க ஏன் உங்களுக்கு சுகம் தர மாட்டாரா? நம்ம ஏன் இன்னும் விசுவாசிக்க முடியாது? உங்கள் வியாதி என்கிற மாறாவின் கசப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ஐந்தாவதாக அதே வசனத்துல தான் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப ஐந்தாவது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளின் கசப்பு, அதை இவர்கள் அனுபவிக்கவில்லை, இவர்கள் கண்டார்கள். இவர்களோடு கூட எகிப்தில் வாழ்ந்த எகிப்தியர் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பின வேளையிலே அனுபவித்த வேதனைகளை இஸ்ரவேலர் கண்ணாலே பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அதே போலதான் இப்ப சொல்றாரு, இந்த மாறாவில் உன்னை நான் சோதித்து அறிந்திருக்கிறேன், உனக்கு நான் பாடம் கற்றுத்தருகிறேன், எப்படி நீ 3 நாட்கள் இல்லாமல் இருந்து கடைசியில கிடைத்தது கசப்பாய் மாறி மிகுந்த வேதனை அடைந்த பொழுது உன் கசப்பை நான் மதுரமாய் மாற்றி தந்தேனோ, அதே போல அந்த எகிப்தியருக்கு வந்த கசப்புகளை நீ நினைத்துப்பார், அவர்கள் மேல் நான் வரப்பண்ணின வியாதிகளை நீ நினைத்துப்பார், அந்த கசப்புகள் உன்னை தொடாதபடி உன்னை காத்தேன், இன்னமும் காப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிற கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள், வாதைகள், துன்பங்கள், தொடர் தீமைகள், பயங்கரங்கள், ஆனால் தேவ பிள்ளைகள் இவைகளை விட்டு விலக்கி காப்பா. அவங்க வாழ்க்கை எவ்வளவு கசப்புகள், எவ்வளவு வேதனையாய் முடிந்தது, கடைசியில செங்கடல்ல வந்து எவ்வளவு வேதனையா முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மை காக்கிறவர் கர்த்தர். இங்கே ஒரு அதிசயமான காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 25 வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. எப்படி ஆண்டவர் இந்த மாறாவை மதுரமாக மாற்றினார் என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட மரத்தை அவனுக்கு காட்டினார், அதை வெட்டி தண்ணீரிலே போடும்படி சொன்னார். அந்த மரம் யாரை காட்டுகிறது என்றால், ஏசாயா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சகரியா 3:8, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர், இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப கிளை என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கு. ஈசா என்ற அடிமரம், அதிலிருந்து வந்தவர் தாவீது,
அந்த தாவீதின் குமாரனாக பல ஆண்டுகளுக்கு பின்பு உலகத்தில் வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிளை, ஒரு மரத்தின் கிளை, அந்த மரத்தின் கிளையை வெட்டி போட்ட பொழுது தண்ணீர் மதுரமாய் மாறிட்டே, அதுபோலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூலோகத்திலே வந்தார். அந்த மரம் எப்படி தண்ணீருக்குள் இறங்கினதோ வந்ததோ, அதே போல இயேசு ஜனங்களுக்குள் வந்தார், மனுஷர்களுக்குள் வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரனாக வந்தார். மனித வாழ்வின் கசப்புகளை மாற்றுகிற நல்ல மரம், ஒரே மரம், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அந்த மரம் நம்ம வாழ்க்கையாகிய தண்ணீருக்குள்ள வரணும், நம்ம சிந்தையாகிய தண்ணீருக்குள்ள வரணும், நம்ம உணர்ச்சிகளாகிய தண்ணீருக்குள்ள வரணும், நம்முடைய சுபாவங்களாகிய தண்ணீருக்குள்ளே இயேசு வர வேண்டும். அல்லேலூயா. அவரே நமது வாழ்வை மதுரமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு எது பிடிக்கலையோ, இல்லாமையினால வந்தது, எதிர்பார்க்காத ஒன்று கிடைத்ததுனால பிடிக்காம, அல்லது முறுமுறுப்பின் வாழ்க்கை மனநிலை, வியாதி, ஐயோ வரக்கூடாத நோய் வந்திருக்கிறதே, இப்படியெல்லாம் கசப்புகளுக்குள் இருந்தா அதுக்கு ரெமடி என்ன, தீர்வு என்ன? இயேசுவை அந்த இடத்துல வர வைக்கணும். அல்லேலூயா. அந்த கசப்புல யார் வரணும்? இயேசு வரணும். இயேசு வந்தார்னா கண்டிப்பா அந்த மாறாவை மதுரமாக மாற்றுவார். அல்லேலூயா. இதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த கசப்பு உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ அங்க இயேசுவை கூப்பிடுங்கள், இயேசுவை கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில கத்தர் இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஃபர்ஸ்டே அப்படித்தானே ஸ்டார்ட் பண்ணேன். விசுவாசிகள் எல்லாம் அற்புதம் கண்டு எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு தான் இந்த சூழ்நிலை வந்தது, அதே போலதான் நமக்கும். ஆனால் நீங்கள் பல இடங்களிலே நல்லா இருக்கிறீங்க, சில இடங்களில் கசப்புகள் இருக்கிறது, தாங்க முடியாத வேதனைகள் தொடர்ந்து இருக்கிறது, அங்கே கர்த்தரை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஒரு அர்த்தம் என்ன? அந்த காரியத்தை எடுத்து கர்த்தர்கிட்ட பேசுங்க, ஜபத்துல நல்லா பேசுங்க, அந்த காரியத்தை அடிக்கடி பேசுங்க. அப்பதான் கர்த்தர் அதுல வர முடியும், கர்த்தர் அதிலே கிரியை செய்வார், நிச்சயமாய் கசப்பை மாற்றுவார். மாறா என்ற கசப்பை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி மதுரமுள்ள வாழ்க்கை, சந்தோஷத்தோடு முன் செல்லும் வாழ்க்கை, துதியோடு ஸ்தோத்திரத்தோடு முன் செல்லும் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு ரெண்டு நிமிடங்கள் அல்லது மூன்று நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையை தயவு செய்து நல்லா பயன்படுத்துங்க. முதல்ல உங்க கசப்பு என்ன? சில காரியங்கள் கிடைக்காதனால இல்லாமையின் கசப்புகளை ஒரு நிமிடம் வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு நிமிடம் வாய் திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில இல்லையப்பா, என் பிள்ளைக்கு இது இல்லையப்பா, என் வீட்டுல இது இல்லையா ஆண்டவரே, என் தொழில இந்த விஷயம் இல்லையா ஆண்டவரே, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. முழங்கால் போடக்கூட ஒன்னு ரெண்டு பேருக்கு மனம் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லித்தான் செய்யணுமா? நீங்களா முழங்கால் போட்டு ஒரு வாஞ்சையோட ஜெபிக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன காரியம் எனக்கு இல்லை அப்பா, இந்த இல்லாததுனால எனக்கு வரக்கூடிய கசப்புகளும் வேதனைகளும் இன்றைக்கு அதுல இயேசு வாங்க, யெகோவா இறை வாங்க. எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தெய்வம், எல்லாம் தருகிற தெய்வம், என் இல்லாமைக்குள்ள வாங்க. சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கே கிரியை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்காதது கிடைச்சதுனால கொஞ்சம் வருஷங்களா கசப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கல்யாண விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், வேற எந்த ஒரு காரியமா இருக்கலாம், வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த கசப்போட இனி வாழக்கூடாது, அந்த இடத்துல இயேசு வாங்க, என் வாழ்க்கை இனிமையா மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுப்பு என்பது எனக்கு பிறந்த சுபாவம் ஆண்டவரே, என்னோடு பிறந்த சுபாவம், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த இடத்துல நீங்க வாங்க, என் சுபாவத்தை திருத்துங்க. முறுமுறுப்பு வாழ்க்கை முழுசையும் கசப்பா மாத்தி கொண்டு இருக்கிறது. துதிய தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, இனி நான் முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேலர் முறுமுறுத்து முறுமுறுத்து அழிந்தே போனார்கள். நான் அப்படி ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபை செய்யும், கிருபை செய்யும். வியாதி ஆண்டவரே,
இன்றைக்கு இந்த வியாதியை மாற்றும், அந்த வியாதியை குறித்து எனக்கு இருக்கிற பயத்தை மாற்றும். அதுதான் அதிகமா கசப்பை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. வியாதியை விட அந்த சிந்தனை தான் அதிக கசப்பை உண்டாக்குறது. கர்த்தாவே, இன்றைக்கு அந்த வியாதியிலே இயேசு இறங்கி வரணும். இந்த சரீரத்தின் வியாதிப்பட்ட இடத்திலே இயேசு இறங்கி வரணும். இயேசுடைய வல்லமை இறங்கி வரணும். இயேசுடைய வார்த்தை இறங்கி வரணும். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொள்ளை நோய் வரவே கூடாது. அப்பா, அந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாதொன்றையும் எனக்கு வரப்பண்ணாதிரும்ப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் இறங்குங்க, மதுரமாய் மாற்றுங்க. இன்றைக்கு ஒருவள இந்த மாதிரி நோயினால கஷ்டப்பட்டு யார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்காங்களோ, இயேசுவே அவர்கள் நடுவில் இறங்குவீராக. க்ளோரி, ஹல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாகோ வசந்தமாய் வாழ்க்கை மாதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடுவார், வாதையிலே காதர்களை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை. ஆமென். கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் பதியட்டும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையின் கசப்பை மாற்றட்டும். இயேசு எங்கள் வாழ்க்கையின் நிரப்புவீராக, இயேசு எங்கள் வாழ்க்கையின் நிரப்புவீராக. எந்த இடத்தில் கசப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் இயேசு இறங்கி வருவீராக. அந்த இடத்தில் இயேசுவின் வல்லமாய், இயேசுவின் மகிமாய், இயேசுவின் சமூகம், ஆமென், பிரசன்னம் இறங்குவதாக. ஆமென். வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸினால் பாதிக்க பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வேளை கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. யார் யார் வேறு விதமான வியாதி பாதிப்புகளுக்குள் பலவீனங்களுக்குள் வந்திருக்கிறார்களோ, வர முடியாமல் வீடுகளில் இருக்கிறார்களோ, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான சுகம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் அற்புதம் நடப்பதாக. அந்த வியாதி வேளையில் நீர் கடந்து வாரும் ஐயா. அந்த வியாதி படுக்கையை மாற்றிவிடும் ஐயா. அந்த கசப்பை நீக்கிவிடும் ஐயா. எசேக்கியாவின் தெய்வமே, வாழ்க்கையின் கசப்பை மாற்றும், இல்லாமைகளின் கசப்புகளை மாற்றும். ஆமென். மாறான காரியம் கிடைத்து விட்டது என்ற கசப்பை மாற்றும், முறுமுறுப்பின் சுபாவத்தை மாற்றும். ராஜா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின அந்த கொள்ளை நோய்கள் எதுவும் எங்களை தாக்காதபடி காத்தருளும், ஆசீர்வதியும். பிதாவே, ஒவ்வொருவர் மேலும் கிருபை வையும். இந்த வார்த்தைகளின்படி நீங்க எங்களுக்கு பரிகாரியான தேவன், எங்கள் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன். அப்படியே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எங்கே கசப்பு, எதிலே கசப்பு, அதை மாற்றி ஒரு பெரிய அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.
ஆக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிமைவுமாக்கே ஓ நீரே ராஜா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா